அன்பிற்குரிய மாணவர் செல்வங்களே, நாம் இன்றைக்கி பஃபர் ஆக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அசிடிக் பஃபர், பேசிக் பஃபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன், ரைட்டா? ஸோ ஒரு பஃபர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் சோடியம் அசிட்டேட் இந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு பஃபர் சொல்யூஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அசிடிக் பஃபர் வந்து அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் சோடியம் அசிட்டேட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணிட்டோம், ஒரு பஃபர் சொல்யூஷன், ஒரு அசிடிக் பஃபரை ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இது கூட என்ன பண்ணுறோன்னா, இந்த பஃபர் சொல்யூஷன் எக்ஸ்ட்ராவாக நம்ம இது கூட என்ன பண்ணுறோம், ஒரு ஆசிட் HCl அல்லது ஒரு பேஸ் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இதோட pH மாறாமல் ரெசிஸ்ட் பண்ணுது, pH மாறாமல் என்ன ஆகுது, மெயின்டைன் ஆகுது. ஸோ அதுதான் என்னது, பஃபர் ஆக்ஷன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமாகவும் அதோட pH மாறாமல் இருக்குது அப்படிங்கிறது எப்படி, இது நியூட்ரலைசேஷன் நடக்குது. ஸோ இந்த நியூட்ரலைசேஷன் நடக்கிறதா என்னது, பஃபர் ஆக்ஷன். ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பஃபர் சொல்யூஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, ஒரு யூக்ளிபிரியம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. CH3COONa அப்படின்றது என்னாகும், அசிடேட் அயனாகவும் ஹைட்ரோனியம் அயனாகவும் என்ன ஆகுது, தனித்தனியாக இருக்குது. அதே நேரத்தில் சோடியம் அசிடேட் வந்து இந்த சொல்யூஷனுக்குள்ளே என்ன ஆகுது, அசிடேட்டாகவும் சோடியம் ப்ளஸ் ஆகவும் இருக்குது. ஸோ இது கூட ஒரு ஆசிடை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஸோ ஆசிடுக்குள்ளே என்ன இருக்கும், ஹச் ப்ளஸ் அயான்ஸ் இருக்கும், அடிஷன் ஆஃப் ஹச் ப்ளஸ் அயான்ஸ். ஸோ HCl ஆட் பண்ணுறீங்க, ஸ்மால் குவான்டிட்டிஸில் ஒரு HCl ஆட் பண்ணுறீங்க, அதில் ஹச் ப்ளஸ் அயான்ஸ் இருக்கும். இந்த ஹச் ப்ளஸ் அயான்ஸ் என்ன பண்ணணும்னா, அதுக்குள்ளே இருக்கிற அசிட்டேட் அயான்ஸோட கம்பைன் பண்ணி அசிட்டிக் ஆசிடாக மாறிடும், ரைட்டா? HCl என்ன பண்ணும், அதுக்குள்ளே இருக்கிற ஹச் ப்ளஸ் அசிட்டேட் அயான்ஸோட கம்பைன் ஆகி அசிட்டிக் ஆசிடாக மாறிடுது. ஸோ என்னாகும், ஒரு நியூட்ரலைசேஷன் நடந்துருது இந்த இடத்துல. ஸோ ஹச் ப்ளஸ் அயான்ஸ் என்ன ஆயிடுச்சு, அசிட்டிக் ஆசிடாக மாறிடுச்சு. ஸோ அசிட்டிக் ஆசிட் இந்த இடத்துல அன்டிசோசியேட்டடாக மாறிடுது, இந்த இடத்துல இதுவாக மாறிடுது மறுபடியும், ரைட்? இப்போ அதே மாதிரி ஒரு பேஸ் ஆட் பண்ணுறீங்க, பேஸில் என்ன இருக்கும், லெட்ஸ் பேஸ் வந்து NaOH ஆட் பண்ணுறீங்க. இந்த NaOHல OH மைனஸ் அயான்ஸ் இருக்கும், ஸோ அதான் அந்த பேஸ் இல்லையா. ஸோ இந்த OH மைனஸ் அயான்ஸ் என்ன பண்ணும், இதில் இருக்கிற ஹைட்ரோனியம் அயான் என்னது, ஹச் ப்ளஸ் அயான்ஸ் ரெண்டுமே ஒன்று தான், ஒன்று தான், ஹைட்ரோனியம் அயான் அல்லது ஹச் ப்ளஸ் அயான்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த OH மைனஸ் ஹச் ப்ளஸோட கம்பைன் பண்ணும்பொழுது என்ன ஆகும், வாட்டராக மாறிடும், ரைட்? ஸோ இப்போ ஒரு பேஸ் ஆட் பண்ணாலும் ஒரு ஆசிட் ஆட் பண்ணாலும் என்ன ஆகுது, pH மாறாமல் இந்த மாதிரி ரியாக்ஷன் நடந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிடுது. ஸோ இதுதான் என்னது, பஃபர் ஆக்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஸோ என்ன ஆகுது, டு ரெசிஸ்ட் சேஞ்சஸ் இன் pH, அடிஷன் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ், த பஃபர் சொல்யூஷன் என்ன பண்ணுது, ஷுட் கண்டெயின் போத் அசிடிக் அஸ் வெல் அஸ் பேசிக் காம்போனன்ட்ஸ். இந்த இடத்துல அசிடிக்கும் இருக்கு, பேசிக் காம்போனன்ட் இருக்கு. அசிடிக் காம்போனன்ட்னா H3O ப்ளஸ், பேசிக் காம்போனன்ட்னா CH3CO மைனஸ் ரைட்டா? அது என்ன பண்ணிடுது, என்ன ஆட் பண்ணாலும் நியூட்ரலைஸ் பண்ணி பஃபர் ஆக்ஷன் ரெடி ஆயிருது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் அன் ஆசிட் இஸ் ஆடட், அது என்னது, ஆசிட் ஆட் பண்ணும்பொழுது ஹச் ப்ளஸ் அயான்ஸ் கிடைக்கும், அது அந்த அசிடேட் அயன்ஸோட கம்பைன் பண்ணி அசிட்டிக் ஆசிடாக மாறிடுது. கான்ஜுகேட் பேஸ் CH3CO மைனஸோட கம்பைன் ஆகி என்ன ஆகுது, அன்டிசோசியேட்டட் வீக் ஆசிட் CH3COOH வந்து என்ன ஆகிடுது, ரெடி ஆகிடுது. ஸோ என்ன ஆகுது, ஹச் ப்ளஸ் அவோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகாமல் தடுத்துடுது. ஸோ என்ன ஆகிடுது, pH மாறுறது இல்லை, ரெடியூஸ் த pH சிக்னிஃபிகண்ட்லி. அதே மாதிரி பேஸ் NaOH ஆட் பண்ணால் என்ன ஆகுது, H3O ப்ளஸ் ஹைட்ரோனியம் அயன் ஹச் ப்ளஸோட கம்பைன் ஆகி என்ன ஆகிடுது, வாட்டராக மாறிடுது, ரைட்? OH மைனஸ் ப்ளஸ் H3O ப்ளஸ் இக்குலோ H2O, வாட்டராக மாறிடுது இந்த இடத்துல. ஸோ இப்போ வாட்டராக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன, இந்த இடத்துல பாருங்கள், ஹச் ப்ளஸ் வந்து என்ன ஆயிடுது, வாட்டராக மாறிடுது. ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த CH3COH வந்து மறுபடியும் டிசோசியேட் ஆகும், மறுபடியும் டிசோசியேட் ஆகி அசிடேட் ஆகும், ஹச் ப்ளஸ் ஆகும், என்னாகும், ரைட் சைடு யூக்ளிபிரியம் போகும், ரைட்? ஏன்னா இந்த ஹச் ப்ளஸ் வந்து கன்சியூம் ஆயிடுது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த CH3COH மறுபடியும் ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகும், அதுதான் இந்த ரியாக்ஷனில் கொடுத்துருக்காங்க. CH3COH மறுபடியும் CH3CO மைனஸ் ஆகும், H3O ப்ளஸ் ஆகும் பிரியுது. ஸோ பிரியும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஓவரால் ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, எழுதுறாங்க, இந்த OH மைனஸ் வந்து இதோட ஆட் ஆயிடுது, H2O மாறிடுது. ஸோ மறுபடியும் அசிடேட் வந்து என்ன ஆகுது, அசிட்டிக் ஆசிட் தனித்தனியாக டிசோசியேட் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டும் என்ன ஆகுது, கேன்சல் அவுட் பண்ணுறோம். ஸோ OH மைனஸ் ப்ளஸ் CH3COH கிவ்ஸ் அசிடேட் அயான் ப்ளஸ் H2O. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் எழுதிடுறாங்க. ஸோ இதான் என்ன ஆகுது, pH மாறாமல் மெயின்டைன் பண்ணிக்குது. இதுக்கு பேர் தான் என்னது, பஃபர் ஆக்ஷன். ஸோ இந்த pH மாறாமல் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேஷன் மூலமாக அடுத்ததில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.